Kabale, எது வந்தாலும் சரி ராணி எனக்கு தான். ராணியே இல்லையேண்ணே. நான் இந்த ராணியை சொல்லல. பொட்டிக்கடகரமாவ இல்ல. அவளை சொன்னேன். அதுக்கு என்ன வெச்சீங்கண்ணே? ஏம்பா இந்த படித்துறை எங்க இருக்கு? என்னது? படித்துறையா? இதானே ஆறு. பிறகு என்ன ஏழா? இன்னைக்கு எது கேட்டாலும் எடக்கு முடக்கா பதில் சொல்றீங்களே. தலையில துண்டு வாயில பீடி. துண்டு பிடிக்கிறது இதுதானா? யாரு நாட்டுப்புறமா தெரியுது? நாட்டுப்புறமே தான். ஆமா, இடத்துக்கு பொட்டியோட கோவத்துக்கு வந்திருக்கான். அர்ஜென்டா இருக்கும், ஒதுக்கு வந்திருப்பான். பரசுராமா, பட்டணத்துக்கு போன பிறகு வார வாரம் சனிக்கிழமை வருதோ இல்லையோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மட்டும் மறந்துடாதப்பா. ஆனா ஒண்ணு, எண்ணெயை மட்டும் காசு கொடுத்து வாங்கிடுப்பா. என்ன என்ன எடுக்கிறான்? சட்டையை கேட்டுறான். குளிக்க கிளிக்க போறானா? திருவிழாவை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களே. இந்த ஊர்ல யாரும் குளிக்கவே மாட்டாங்களா? என்ன என்ன இங்க பாரப்பா, குடும்பத்தோட வந்து வேடிக்கை பார்க்குறாங்களே. ஆம்பளை குளிக்கிறதே இப்படி வேடிக்கை பார்க்குறாங்களே. சார். எஸ், ஜூனூன் சேட். தாத்தா வச்சான் தங்கத்தை எங்கே கேளுங்கோ. கரெக்டா தாத்தா தங்கத்தை வச்ச கோபத்தில் வச்சிருக்கேன் பாஸ். நாம உடனே கோபத்துக்கு போகணும். தப்பா சொல்லாதே. போறோம் உடனே கூவோம். வட்டியை எடுக்க சேட்டு. சார், கும்பல் அங்கே என்ன பார்க்கறார்? வேடிக்கை தாங்க முடியல நாத்தம். தங்கத்தை எங்க வச்சான் கேளுங்க. தாத்தா தங்கத்தை வச்ச ஜூன் சார் கேக்குறான்ல, சொல்லு. இங்கதான் சார் வச்சேன். அந்த இடத்துலயா? அங்க ஒருத்தர் குளிக்க போறான். அதிகாரி சார், கோமாளி காட்டுறான் வேடிக்கை. தங்கத்தை எடுத்துக்கலாம் பிறகு போகலாம் வாங்க. சார் சார் என்னையா? சார் சார் யாரோ குளிக்கிறாங்க, பார்த்துட்டு போயிடலாம் சார். யூனூன் சேட், இந்த தாத்தா இருக்கானே ஸ்விம்மிங் பூல்ல பொம்பளை குளிக்கும் போதும் பார்க்கறான், கூவத்துல ஆம்பளை குளிக்கும் போதும் பார்க்கறான். நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில குளிச்சதே இல்லைன்ட்டு. தாத்தா போய் வண்டியில் ஏறி உட்காரு. இனிமே குளிக்கிறத பத்தி பேசின ஒரு கொலையே உழுவும். உட்காரு, கதவை சாத்து. கார்ல எல்லாம் வந்து வேடிக்கை பாக்குறாங்களே குளிக்கிறத. அட என்ன தேய்ச்சி குளிக்கிறது ஒரு அதிசயமாடா. என்னடா போவீங்களா? சாக்கடைன்னு சொல்லக்கூடாதாடா, ஆறு நினைச்சு உள்ள இறங்கிட்டேன்டா, போச்சு பூவாறுனதுக்கு ஏன்டா பேர் வச்சுங்க. டிக்கெட் வாங்கிட்டியா மணி? அண்ணா வண்டி எடுங்கண்ணா, சீக்கிரம் வண்டி எடுக்காதீங்க அண்ணே, வண்டி எடுக்காதீங்க, நான் பாரதி நகர் போகணும். இப்ப எடுங்க. என்ன நாத்தம் படல புரிஞ்சுதே? எனக்கு இது நாத்தம் தாங்க முடியல. ஆமா என்ன, நான் வண்டிக்குள்ள ஏறின உடனே எல்லாரும் வெளியே இறங்கி ஓடுறாங்க. நீ என்ன சொந்தத்தையா பூச்சி வந்திருக்க, சாக்கடையில பூச்சி வந்திருக்க, அதை பார்த்து ஓடாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எனக்கு வாஞ்சி வருவாங்க, எடுத்து கால் பண்ணி போயா. அதெல்லாம் போக முடியாது, மேல கை வைக்காதீங்க. நாங்க அறுவாள் பரம்பரை, நான் பிளேடு பரம்பரையா? ஊர்ல இருந்து ஆள் கூட்டு வருவேன். எவனி கூட்டு காலி கூட எடுத்த? ஐயோ உங்க வாய் நாறுது, பல் தேக்கலையா? வாயில ஏன் உடம்பையாது? என் பெட்டியை தோணாதீங்க, பரம்பரை பரம்பரையா ஆகி வந்த பெட்டியை பரம்பரை பரம்பரையா கலாய் பூசுறீங்களா? கலாய் பூசுறமா வந்து பேசிக்கிறேன் உங்களை. போயா வண்டியை டெபோ கூடு, முதல்ல ஃபனாயில விட்டு அலம்பணும். அம்மா அம்மா என்னப்பா இது? இது வரைக்கும் ராத்திரில தான் வந்து கழுத்துறத, இப்ப பகல்லையுமா? காலத்தோட கொடுமமா, உங்க ஊர் ஆத்துல குளிச்சு எனக்கு இப்படி ராப்பிச்ச பட்டம் கிடைக்குது. எனக்கு இதெல்லாம் வேண்டாமா, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. தண்ணி மட்டும் கேட்காதப்பா, சாப்பாடு வேணா போடுறேன். சிச்சி போமா, உள்ள போமா. பிச்சையா பிச்சை? யாருக்கு பிச்சை? எனக்கா? இதுவே பிச்சை வாங்குற மாதிரி இருக்குது, இது எனக்கு பிச்சை போடுதான். எங்க ஊர்ல 12 எருவு மாடு இருக்கு, நான் போடுவேன் 10 பேருக்கு பிச்சை. அப்படி பிச்சை வேணா ஊர்ல எடுத்துட்டு போறேன். அம்மா அம்மா பேயா? யார பேய்ங்கிற? யார பூச்சாண்டிங்கிற? என்னப்பா வேணும்? ஒண்ணும் இல்லம்மா, குளிக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும். வடை பாயாசத்தோட 3 வேளை சோறு போடுறேன், ஆனா தண்ணி மட்டும் கேட்காத. 2 சைத்தான் குஞ்சுங்க இப்ப வந்ததுங்களே, அதுக்கு உங்க குழந்தைங்களா? ஆமாப்பா. எனக்கு தண்ணி தராத உங்க குடும்பமே ரத்தங்க கிசாவும். நாட்டுல வர வர அன்பு பாசம் எதுவுமே இல்லாத போச்சு. பாவம் அந்த பையன் எவ்வளவு அவசரப்படுறான். தம்பி என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாப்பா, பொம்பளைங்க கிட்ட கேட்டா தண்ணி கிடைக்காது, ஏன்னா தண்ணிக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு குடிக்க வேணுமா குளிக்க வேணுமா? எனக்கு குளிக்கவும் வேணும் குடிக்கவும் வேணும். இந்தாங்க முதல்ல குடிங்க. அண்ணே தவிச்ச வாக்கி தண்ணி ஊத்துறீங்களே, நீங்க என் தெய்வம். ரொம்ப நன்றிங்க, நீங்க நம்ம ஊர் உரங்காம்பட்டிக்கு வந்தீங்கன்னா அவசியம் நம்ம வீட்டுக்கு வரணும். இந்தாங்க குளிக்கிறதுக்கு தண்ணி தரேன். நீங்களே இந்தாப்பா. இதுல எப்படிங்க குளிக்க முடியும்? நாங்கெல்லாம் இதுலதான் குளிக்கிறது. அப்ப இதுலயே குளிச்சுக்காங்க. சனின சாவறதுக்கு என் தண்ணி நிறைய கிடைச்சது, சோமாரி வேற எங்கேயா போய் சாவேன். பிரமாதமா இருக்க அப்பா, குளிச்சாச்சு. என்னடி இன்னும் கீதாவை காணோம்? நான் காலேஜ்ல இருந்து வரும்போது பார்த்தேன், பேஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருந்தா. ஏன் வரலையான்னு கேட்டா, நீ முன்னாடி போனா பின்னாடி வரேன்னு சொன்னா. இது வரைக்கும் ஆளை காணா. இந்த கீதா எப்பவுமே இப்படி தாண்டி. இப்ப யாரு அம்பேர் பண்றது? ஏய் ஸ்ரீஷா நீ ஏறடி மேல. ஐயோ என்னால கீதா மாதிரி ஏற முடியாதுப்பா. ஏய் வந்துட்டாடி. ஐய் வந்தாச்சு. வாங்க விவேக். நீங்க தான டாப் டக்கர் சீரியோட டைரக்டர் ரமேஷ் கண்ணா? ஆமா. ஏன் 3வது எபிசோட்ல உங்களுக்கு டவுட் வந்துருச்சு? அதுக்கு இல்ல, ஒரு சீரியலோட ஹீரோவை கொடைக்கானல் கூட்டு போவாங்க, ஊட்டி கூட்டு போவாங்க, மைசூர் கூட்டு போவாங்க, காஷ்மீர் கூட்டு போவாங்க, சிம்லா கூட்டு போவாங்க. இல்ல இந்த கொக்கனைக்கல் நீர்வீழ்ச்சியில குளிப்பாட்டுவாங்க, அப்படியே குட்டால் நீர்வீழ்ச்சியில குளிக்க வைப்பாங்க. இதெல்லாம் விட்டு புட்டு இந்த கூவாத்துல அசிங்கமா இப்படி முக்கி நிப்பாட்டிருக்கீங்களே, உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது முன்விரோதமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல விவேக், நம்ம சீரியலோட ஹீரோ இந்த சாக்கிலையாவது குளிக்கட்டுமேன்னுதான். ஆமா, நீங்க செத்து போன உங்க தாத்தா பாட்டி இப்ப பாக்க விரும்புறீங்களா? ஆமா, எப்படி இப்படித்தான். Top Tucker, Top Tucker, Top Tucker, Top Tucker, Top Tucker.